2022 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் பேரி ஷார்ப்லஸ், கெரோலின் பெரடோசி, டெர்மாக்கின் மார்டன் மெல்டா ஆகியோருக்கு கூட்டாக வழங்கப்படுவதாக தேர்வு குழு அறிவித்துள்ளது. RSS நிகழ்ச்சியில் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறிய முதல் பெண்ணான சந்தோஷ் ஜாதவ் என்ற பெண்மணி முதல் முறையாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காஷ்மீரில் வாக்காளர் பட்டியலில் தயாரிப்பு பணி நிறைவடைந்ததும் வெளிப்படையான முறையில் தேர்தல் நடாத்தப்படும் என்று ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். வருமானத்துக்கு அதிகமாக 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்த கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக முன்னாள் உதவி காசாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் எவ்வித தடையுமின்றி சொந்த வாகனத்தில் பயணம் செய்ய அறிமுகம் செய்யப்பட்ட புதிய பாரத் சீரீஸ் பதிவு நடைமுறை 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. உதகைக்கு சுற்றுலா வந்து கொண்டிருந்த கேரள பள்ளி மாணவர்கள் பயணித்த பேருந்து அரசு பேருந்து மீது மோதி விபத்தில் 9 பேர் பலியான சம்பவத்தை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்தவர்கள் திருச்சூர் மற்றும் பாலக்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவேரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மேட்டூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் லேசான மழை பெய்து வருவதால் இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 17,778 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜையை முன்னிட்டு பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளை நேற்று மாலாற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடந்துள்ளது. அப்போது மாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பலர் காணாமல் போயுள்ளனர். 3rd சார்லஸின் அதிகாரப்பூர்வ முடிசூட்டு விழாவானது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 3rd தேதி லண்டனில் மிக பிரபாண்டமாக நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி தலைமையில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் கர்நாடகத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நடைப்பயணத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி பங்கேற்றுள்ளார். நாட்டில் ஒரு நாளில் புதிதாக 2,529 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 32,282 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிழக்கு டெல்லியில் காந்தி சந்தையில் உள்ள கடையின் 2வது தளத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 19 வயது இளைஞர் உடல் கருகிய நிலையில் போலீசார் மீட்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 38,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 5 ரூபாய் உயர்ந்து 4,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கடத்தி கொலை செய்யப்பட்ட 8 மாத பெண் குழந்தை உட்பட 4 இந்தியர்களின் ஒருவரின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி குற்றவாளி பணம் எடுத்தது தொடர்பான தகவல் காவல்துறைக்கு கிடைக்க பெற்றதைத் தொடர்ந்து குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை வரும் 17ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் வழக்கம்போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் போர்ட் அறிவித்துள்ளது. தமிழக அரசின் சிறப்பு திட்டம் செயலகத்துறையின் மூலம் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட வாரியராக சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர கடலோர பகுதியில் மேல்நிலவு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் கடற்பகுதியில் கடந்த 1ஆம் தேதி 2 பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வடகொரிய சோதனை நடத்தியது. இதற்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து வடகொரியாவின் செயலுக்கு இந்தியாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக 35 முதல் 75% வரை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார்.